ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும், சுவாரஸ்யமாகவும் இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பார்த்தீங்களா இந்த எறும்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வரிசைக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா போய்கிட்டே இருக்குது. இது ஆக்சுவலி எங்களோட பாத்ரூமு. நான் டெய்லியுமே வந்துட்டு வரும்போதெல்லாம், ரெஸ்ட் ரூம் வரும்போதெல்லாம் என்ன பண்ணுவேன்னா இதை பார்த்துக்கிட்டே இருப்பேன். பார்த்துட்டே இருக்கும்போது இது என்ன ஆகுனா வரிசைக்காக போய்கிட்டே இருக்கும். எனக்கு அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இரிட்டேட்டாக இருக்கும், என்னடா இது டெய்லி வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன பண்ணுவேன்னா தண்ணி ஊற்றி விடுவேன், கையில் எடுத்து இப்படி இப்படி அழைச்சி விடுவேன். என்ன பண்ணாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது டெய்லியுமே வந்து கரெக்டான டைமுக்கு காலையில் 9 மணிக்கு இயர்லியாகவே வந்துடும், ஒரு 7:30 வந்துடும். வரிசைக்காக போய்கிட்டே இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 6:30 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக எந்த எறும்புமே ஒன்று கூட இருக்காது, எல்லாமே அது அது இடத்துக்கு போயிடும். ஸோ எனக்கு ஒரு கியூரியாசிட்டி வந்துச்சு, என்ன அப்படின்னா இந்த எறும்புலாம் எங்கே தான் போகுது, என்ன எடுத்துக்கிட்டு எங்கேருந்து எங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதை வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கியூரியாசிட்டி இருந்துச்சு. ஸோ அதை அப்படியே உங்ககிட்டயும் காமிக்கணும் இல்லைங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ. ஸோ இந்த எறும்பு எங்கே போகுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா அவுட் சைடு, வீட்டோட அவுட் சைடு. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு உள்ளே போகிறது. ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் இந்த இடத்துல தான் தண்ணியெலாம் ஊற்றி விடுவேன், இருந்தாலும் அது வந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்படியே நம்ம போனோம் அப்படின்னா எங்கே தான் போகுது, எங்கே எடுக்குது அப்படின்றத வாங்க ஃபர்தராக பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இது வரைக்கும் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா மேலமாக போகுது. மேலமாக போய் அப்படியே வந்து இங்கேருந்து வந்து அப்படியே கீழே வந்து இங்கே பாருங்க அப்படியே போய் ஃபைனலாக இதோட எண்ட் ஆயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு வீடியோ, ஒரு ஆங்கிள், ஒரு சைடு வந்து செட் ஆஃப் எறும்பு இந்த சைடு போயிட்டு இருக்கு, தெரியுதுங்களா எங்கெங்க போகுது அப்படின்ட்டு. அடுத்து இன்னொரு செட் ஆஃப் எறும்புலாம் எங்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கதவுக்கு இந்த சைடு வந்து நேரா வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க அவுட்டர்ல அப்படியே வருது, தெரியும் நினைக்கிறேன். அடுத்து எங்க போகுது, போய் அப்படியே வீட்டுக்குள்ள போகுது. வீட்டுக்குள்ளங்க பாருங்க இந்த கதவு வழியா தெரியுதுங்களா நேரா அப்படியே வந்து வீட்டோட இன்னருக்கு வந்துருது. அப்படியே கீழே வருது, இதுல வருது, நல்லாவே காமிக்கிற பாருங்க தெரியுதுங்களா. இப்படியே வந்துட்டு அப்படியே ஃபுல்லாகவே கீழே வரைக்கும் வருதுங்க. ஐயோ, இப்படியே வந்து இதில் இறங்கி போய்கிட்டே இருக்குங்க. அட, இங்க பாருங்க இங்க இங்க வரைக்கும் வந்துருச்சு. ஆக்சுவலி வேஸ்ட் போடுறது இங்க பாருங்க தெரியுதுங்களா, அங்க மூவ் ஆகிறதுலாம் அப்படியே வந்து இந்த கேப் வழியா அப்படியே வந்து இங்கே பாருங்க. இது எங்களோட கிச்சன். ஆக்சுவலி கிச்சனில் எங்கே வருதுன்னு பாருங்க, அட 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 பாருங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி இங்க ரவை கொட்டி கிடக்கு, யாருமே கவனிக்கல. இந்த ரவைய எடுத்துட்டு போறதுக்கு தாங்க இந்த எறும்பு இவ்வளவு தூரம் வந்திருக்கு. இப்ப ஃபைனலா கண்டுபிடிச்சாச்சு எங்க அப்படின்றத. இது எங்களோட வாஷ் பேசின் கீழே வந்து வந்திருக்கு. சரி,
இப்போ இந்த எறும்புலாம் வந்து அவுட் சைடு எங்க போகுதுன்னு பாப்போம். இது எங்களோட வீடு, இங்க வருது, இங்க பாருங்க, இங்க இருந்து அப்படியே ஈழமா வருது. ஈழமா வந்து வீட்டோட அவுட் சைடு தெரியுதுங்களா, அப்படியே வந்து இங்க வந்து இதுக்கு நேரா. ஓ, இங்கே பாருங்க, இந்த இடத்துல தான் உள்ளே போய்கிட்டு இருக்கு வரிசைக்கு. அவ்வா, ஒரு வழியாக ஃபைனலாக கண்டுபிடிச்சி வச்சுங்க எங்கே இருக்குது அப்படின்றது. ஸோ இதை உங்ககிட்ட காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. இதுதான் நம்ம வீடு, இந்த வீடும் நம்மளோட தான், இந்த வீடும் நம்மளோட தான், நம்மளோட வசந்த மாளிகை, நம்மளோட ஷூட்டு வீடியோ. அண்டு நான் ஃபுல் டே இங்கே தான் இருப்பேன். இதுதான் நம்மளோட கெஸ்ட் ஹவுஸ்ன்னு கூட சொல்லலாம். பார்த்தீங்களா, வெளியே தான் அப்படி இருக்கும், உள்ளே கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர் கூலர், அப்புறம் நம்மளோட செட்டப்பு, வீடியோ, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பர்ஸு, அப்புறம் செயின் ஆயிலு, கம்ப்யூட்டர்ஸ், அதுக்கப்புறம் தோணா படிக்கிறதுக்காக இவ்வளோ புக்ஸு. ஸோ இதுதான் நம்ம வசந்த மாளிகை. ஒரு ஹோம் டூராகவும் ஆச்சு, நம்ம வீட்டை பார்த்த மாதிரியும் ஆயிடுச்சு. அப்புறம் இன்னொரு வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீட்டில் தான் நம்ம ஃப்ரிட்ஜு இதெல்லாம் இங்கே தான் வச்சுருப்போம். இது கிச்சன், ஃப்ரிட்ஜு. அந்த வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டிவி இருக்கும். ஸோ அந்த வீடும் காமிக்கணும்னா காமிக்கிறேன், வாங்க பார்த்துருவோம். முன்னாடி இவ்வளோ பெரிய வேப்ப மரம், இது ஒரு வீடு. வெளியே போனால் வந்தால் போட்டுக்கிறதுக்கு கோட் இங்கே இருக்குது நம்மளோடது. ஸோ இவ்வளோ தான் காய்ஸ் நம்ம வீடு. அதுக்கப்புறம் நம்மளோட செல்லக்குட்டி பைக்கு, நம்மளோட ஆரி பார்த்தீங்களா, தலைவர் சேஃபாக இருக்காரு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கும். மாலு பார்த்தீங்களா, நம்ம ஆரி. ஸோ ஃபைனலாக எறும்பையும் காமிச்சாச்சு, நம்ம வீட்டையும் காமிச்சாச்சு. சரி, ஓகே காய்ஸ், பாய், இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன்.